கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா பிப்ரவரி 2. பரிசுத்தவான்கள் மகிமையோடே கலிக்கொண்டு தங்கள் படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்கள். சங்கீதம் 149:5. இந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் தேவனை புகழ்ந்து பாடும்போது அவர்கள் தங்கள் படுக்கையில் ஓய்ந்திருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் முன்னறிவித்திருக்கிறான். இதில் படுக்கை என்பது விசுவாச பிரமாணத்தை அல்லது ஒட்டுமொத்த மத நம்பிக்கையை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் வரை இந்த கூற்று அர்த்தமற்றதாயிருக்கும். இந்த கால கட்டத்தில் தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள் முழுமையான விறுவிறுப்பான போதுமான அளவான படுக்கையை பெற்றிருப்பார்கள். மற்றவர்கள் அமைதியின்றி சௌகரியமின்றி இருக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் அமைதியுடனும் சௌகரியத்துடனும் தங்கள் விசுவாசத்தில் இருப்பார்கள் என்று இது நமக்கு தீர்க்க தரிசனமாக கூறுகிறது. நல்ல படுக்கையில் ஓய்ந்திருந்தல் என்பது அவர்களது மனநிலைமையை எடுத்து காண்பிக்கிறது. தேவனை துதிக்கும் போது தங்கள் கையில் உள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டியமாகிய வேதத்தை ஞானமாய் பயன்படுத்துகிறார்கள் என்பதே. ஆமேன்.